ஹலோ காய்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அண்ட் முடிஞ்சா எனக்கு ஒரு சின்ன ஹை சொல்லிக்கோங்க இன்னைக்கு நம்ம ரணம் அப்படின்ற ஒரு படம் எப்படி இருக்குன்னு சொல்லி தாங்க பாக்க போறோம் இந்த படத்தோட கதை அதாவது இந்த படத்துடைய முடிவு உங்களை நடுங்க வைக்கலாம் ஏன்னா அப்படி ஒரு தரமான படம் தாங்க இது தொடர்ந்து ஊருக்குள்ள உடல் எரிஞ்சு போன நிலையில ஒரு பெட்டிலையும் நிறைய உடம்புகள் கிடைக்குது அதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மத்தை கண்டுபிடிக்கும் போதுதான் அங்க தலையெல்லாம் சுத்துற அளவுக்கு ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறாங்க அது என்னன்றதுதான் இந்த படத்துடைய கதைங்க சோ இது ரொம்பவே ஒரு அண்டர் மூவி இந்த மாதிரி படங்களை தேட்டர்ல மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா ஓடிடியில பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க இப்போ இந்த கதையில என்ன இருக்குன்றத ரொம்ப ஷார்ட்டாவே பார்த்துடலாம் பை தி கவின் நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை நம்ம ஹீரோடைய பேரு சிவா ஒரு ஓவியருங்க எப்படிப்பட்ட ஓவியர்னா இந்த போலீஸ்காரங்களா சில அடையாளங்கள் சொல்றது மூலயமா ஒருத்தர் இப்படிதான்பா இருப்பாருன்ற மாதிரி வரைவாங்கல்ல அப்படிப்பட்ட ஓவியர் தான் இவரு அப்படியே இன்னொரு பக்கம் சென்னை சிட்டிய காமிக்கிறாங்க அந்த இடத்துலயும் ஒரு பெண்மணி அவங்களுடைய உடம்ப ஒரு குளத்துல இருந்த எடுக்குறாங்க அவங்க மூஞ்ச பாக்கும் ரொம்ப கொடூரமா இருக்குங்க கண்ணெல்லாம் வெளியே வந்துருக்கு போலீஸ்காரரும் அங்க தகச்சு போறாரு அப்பதான் அந்த இன்ஸ்பெக்டர் ராஜேந்திரனும் அவரோட கான்ஸ்டபிள் கிட்ட நம்ம தம்பி சிவாவை வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி மாதிரி கூப்பிடுறாரு அப்படி நம்ம சிவாவுமே ஒரு ஆக்சிடென்ட் ஆன கார்ல படுத்து தூங்கிக்கிட்டு இருக்க இப்போ அவருக்கு புது கேஸ் வந்திருக்குங்க சோ இந்த பொண்ணு யாரு அவ எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாட்டுக்கும் போயிட்டு அந்த பொண்ணுடைய போட்டோவெல்லாம் காமிக்கிறாங்க சோ அந்த போட்டோவை பார்த்து உண்மையாலேயே அந்த பொண்ணு எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம சிவாவும் வரைய ஆரம்பிக்கிறாரு அப்படி வரைஞ்சு இன்ஸ்பெக்டர் ராஜேந்திரன் கிட்டயும் கொடுக்க அவருமே அதுக்கு நன்றி சொல்றாரு இதுன்னு மட்டும் இல்லைங்க இந்த இன்ஸ்பெக்டர் சொல்லி நம்ம ஹீரோ சிவா அவரோட நிறைய கேஸ சால்வ் பண்ணியும் வச்சிருப்பாரு இப்படிப்பட்ட சிவாக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்க அவரு ஒரு பொண்ணு தீவிரமா காதலிச்சு கல்யாணம் பண்ணிருப்பாரு அப்படி தன்னோட மனைவி பத்தியே அவரோட ஃப்ரெண்டு அப்புறம் ஒயின் ஷாப்புக்கு வர நிறைய பேர் கிட்ட எல்லாம் அவங்களோட மூமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டு கேட்டு தெரிஞ்சுப்பாரு அத நினைச்சு சந்தோஷமா படுவாரு இவருக்கு ஏன் இப்படிப்பட்ட நோய்னா சில நாட்களுக்கு முன்னாடி அவர் அவரோட மனைவி கூட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கும்போதோ திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கோங்க அந்த ஆக்சிடென்ட்ல அவங்க மனைவி இறந்துருப்பாங்க நம்ம சிவா எப்படியோ உயிர் தப்பிச்சிருப்பாரு ஆனா அவங்க மனைவி கூட அவர் இருந்த எல்லா மூமெண்ட்ஸையும் அவர் மறந்துருப்பாரு கூட இருக்கிற அவரோட நண்பர்கள் தான் உனக்கு கல்யாணம் விஷயத்தையும் அந்த பொண்ணு நீ எப்படி எல்லாம் லவ் பண்ண விஷயத்தையும் அப்பப்ப சொல்லி ஞாபகப்படுத்துவாங்க அப்படி மனைவிய பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியே அந்த ஆக்சிடென்ட் அதே கார்ல நம்ம சிவா படுத்து தூங்குறதுல இருந்து அப்படி அவங்க மனைவியை பத்தியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் வெளியே போற எல்லா இடத்துலயும் கேட்டு தெரிஞ்சுப்பாரு இப்போ அப்படியே ஒரு மார்ஷரி வண்டியை காமிக்கிறாங்க அந்த வண்டியிலையும் ஒரு பிணத்தை வழக்கு மண்ட மாதிரி ஒருத்தர் இருக்காருங்க அவரு ஏத்திக்கிட்டு இருக்காரு இங்க இன்னொரு பக்கம் காலங்காத்தால ஒரு போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க ஸ்டேஷன்ல இருக்கிற கான்ஸ்டபிளையும் காமிக்கிறாங்க அவர் அப்படியே டீ கடைக்கு போக அப்போ ஒரு பயங்கரமான விஷயத்த

பெரம்பூர்ல இதே மாதிரி ஒரு பாக்ஸ் கிடைச்சிருக்கு அந்த பாக்ஸுக்குள்ள ரெண்டு கை இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க கை கூட ஒரு மாஸ்க் இருக்கிறதையும் அங்க அப்டேட் பண்றாங்க இன்னமும் இந்த போலீஸ்காரங்க நடுங்கி போறாங்க அப்புறம் பக்கத்து ஏரியால இருந்து ஒரு ஃபோன் வருது அங்க ஒரு பாக்ஸுக்குள்ள ஒரு உடம்பே இருக்குன்ற மாதிரி சொல்ல அந்த உடம்புக்கு பக்கத்துலயும் ஒரு மாஸ்க் இருக்கு இப்ப கலெக்ட் பண்ண எல்லாத்தையும் ஒன்னா ஒரே இடத்துல அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்க ஆனா தலை மட்டும் தாங்க இன்னும் கிடைக்கல அங்க டாக்டரும் அந்த உடம்ப சோதிச்சு பார்த்ததுல இது ஏதோ ஆணுடைய உடம்புன்னு தெரிய வருது மேபி இஸ்லாமியரா இருக்கலாம் ஏன்னா சுந்தர் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க இப்ப நம்ம சிவாவையும் கூப்பிட்டு அவரையும் அந்த மார்ச்சுரியில போயிட்டு அந்த உடம்ப பாக்க சொல்ல அவரும் பாத்துட்டு வந்து இப்ப இன்ஸ்பெக்டர் ராஜேந்திரன் கிட்டயோ ஒன்னும் விளங்கல கொஞ்ச நாள் டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி கிளம்புறாரு இப்ப நம்ம ஹீரோக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் அந்த உடல் பாகங்கள்ல இருந்த எல்லா பாக்ஸ்லயும் ஒரு மாஸ்க் இருக்குங்க அதுதான் காமன் ஃபேக்டர் இப்படியே நாட்கள் போகுது நம்ம ஹீரோ சிவாவும் இந்த கேஸ குறித்து நிறைய தேட ஆரம்பிக்கிறாரு இங்க இன்ஸ்பெக்டர் ராஜேந்திரனும் மண்டையெல்லாம் பிச்சுக்கிறாரு அப்பதான் ஒரு நாள் நம்ம சிவாக்கும் இந்த இன்ஸ்பெக்டர் ராஜேந்திரன் கால் பண்ணி இதுக்கு மேல இந்த கேஸ்ல நீ இன்வால்வ் ஆக சிவா நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாரு இப்போ ஒரு ரெண்டு நாள் கழிச்சு நம்ம சிவாவும் அந்த போலீஸ் ஸ்டேஷன் வாசலுக்கு போறாருங்க உள்ள போனா அந்த ராஜேந்திரன் காணும் அந்த ராஜேந்திரனோட இடத்துக்கு ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் வந்திருக்காங்க அவங்க பேர் இந்துஜா என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி விசாரிக்கும் தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இன்ஸ்பெக்டர் ராஜேந்திரன் காணாம போயிட்டாரு ஆள் அடையாளமே தெரியல அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த லேடி இன்ஸ்பெக்டர் வந்திருக்காங்கன்ற மாதிரி சொல்ல நம்ம சிவா இன்னும் நடுங்கி போறாரு கடைசியா ராஜேந்திரன் நம்ம கிட்ட தானே இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆக வேணாம்னு சொன்னாரு அப்படி அவருக்கு என்ன இருக்கும் இங்க என்ன நடக்குதுன்ற மாதிரியும் யோசிக்கிறாரு இப்ப இந்த

மூணு பெட்டியில இருந்து ஒரு உடலுடைய மூணு பாகங்கள் கிடைச்சதுன்ற மாதிரி நம்ம இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கோம் ஆனா மூணு பெட்டியில இருந்து கிடைச்சதும் வெவ்வேறு உடல்களுடைய பாகங்கள் அதாவது மூணு உடல்களுடைய பாகங்கள் இங்க மூணு பேர் செத்து மாதிரி அவர் நடுங்கு வைக்கிற மாதிரி ஒரு சம்பவத்தை சொல்றாரு இப்போ இந்துஜா கிட்ட போஸ்ட்மார்டம் பண்ண டாக்டருமே அதே விஷயத்த சொல்ல அதுல இருந்து நம்ம இந்துஜா நம்ம சிவாவை ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்போ ராஜேந்திரன் அந்த இன்ஸ்பெக்டர் கார்ல அவரு கடத்தப்பட்ட அன்னைக்கு இருக்கிற எல்லா சிசிடிவி புட்டேஜும் டெலிட் ஆயிருக்குங்க அப்படி ஒரு டைம்ல தான் நம்ம சிவாவுமே ரொம்ப வேகமா இந்த ஸ்டேஷனுக்கு வராரு புதுசா ஏதோ கண்டுபிடிச்சிருக்காரு போல அப்படி ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு தாய் வந்து தன்னோட பொண்ணு இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க புதைக்கப்பட்ட இடத்துல அவங்க பிணத்தை காணும்னு ஏதோ கேஸ் கொடுத்தாங்கல்ல அந்த கேஸ் என்னாச்சுன்ற மாதிரியும் கேக்குறாரு அங்க இருக்கிற போலீஸ்காரங்களும் சம்பிச்சு போறாங்க அவங்களுக்கு அங்க என்னன்னு தெரியலைங்க அங்க இருக்கிற இந்துஜா இன்ஸ்பெக்டரும் எஃப்ஐஆர் கூட போடாம இருக்கீங்களே என்ன இதுன்ற மாதிரியும் கத்துறாங்க இப்ப அந்த சுடுகாட்டுக்கும் போயிட்டு அந்த டெட் பாடி எங்க இருக்குன்ற மாதிரியும் தேட அங்க நிறைய டெட் பாடிஸ் மிஸ் ஆயிருக்கிறதையும் பாக்குறாங்க இது அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்குங்க இப்ப சிட்டி லிமிட்ல இருக்கிற எத்தனை ஸ்டேஷன்ல டெட் பாடி மிஸ் ஆயிருக்குன்ற மாதிரி கேஸ் வந்திருக்குன்ற மாதிரியும் கேக்குறாங்க அப்படி சென்னையில இருக்கிற எல்லா ஸ்டேஷன்ல இருந்தும் டெட் பாடி மிஸ்ஸிங் சொல்லி நிறைய கேஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்குங்க இதெல்லாம் இவங்களை நடுங்க வைக்குது அப்படிதான் ஓபனிங் சீன்ல நம்ம சிவா ஒரு பொண்ணுடைய முகத்தை வரைஞ்சிருப்பாருல அந்த பொண்ணுமே சாவடிக்கப்படல ஆல்ரெடி செத்து புதைக்கப்பட்ட பொண்ணுதான் அவங்க அந்த பிணத்தை தான் யாரும் தண்ணியில போட்டு உப்ப வச்சிருக்காங்கன்ற மாதிரி தெரிய வருது இப்ப இவங்க சென்ட்ரல் சிமெட்ரிக்கும் வராங்க எப்படி இந்த டெட் பாடிஸ் எல்லாம் மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அங்க ஒரு சிசி சிசிடிவி கேமரா இருக்குங்க அதையும் செக் பண்ணி பாக்குறாங்க அதுல ஒரு அமரர் ஊர்தி வர மாதிரி அந்த சிசிடிவில இருக்குங்க அந்த புட்டேஜையும் நம்ம ஹீரோயின் எடுத்துக்கிறாங்க அப்படி அந்த சைக்கோ டெட் பாடிஸ் வச்சு என்ன பண்றான்ற மாதிரியும் இவங்க கேள்வி கேட்க அங்க இன்னொரு விஷயம் காமிக்கிறாங்க ஏதோ மாஸ்க் போட்டு நபர் அங்க இருக்க டெட் பாடி கிட்ட ஏதோ ஒரு பயங்கரமான விஷயத்த பண்ற மாதிரி இப்ப நம்ம சிவாக்கு ஒரு சிந்தனை வருதுங்க அமரர் ஊர்தி டிரைவர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு வாட்டி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லா டிரைவர்ஸையும் கூப்பிடுறாரு அதே வேலையில இன்ஸ்பெக்டர் இந்துஜாக்கும் ஒரு ரிப்போர்ட் வந்திருக்குங்க எட்டு பாடி தண்ணியில கிடைச்சிருக்கான் அந்த எட்டு டெட் பாடிலையும் இன்னர் ஆர்கன்ஸ் இல்லையா ஆனா புதைக்கும் போது ஆர்கன்ஸோட புதைச்சது எதுக்கு எடுத்ததுக்கு அப்புறம் இன்னர் ஆர்கன்ஸ் எடுக்கணும் அப்படி அந்த டெட் பாடியை வச்சு என்ன பண்ணனும் அப்படின்னு மண்டைய பிச்சுக்கிறாங்க இப்ப அங்க அமரர் ஊர்தி ஓட்டுற எல்லா டிரைவர்ஸும் வந்திருக்காங்கல்ல அவங்க கிட்டயும் இவங்க ஒரு சுடுகாட்டுக்கு போகும் போதும் அங்க ஒரு வண்டி சிசிடிவி புட்டேஜ்ல மாட்டிருக்கோம்ல அந்த வண்டியை பத்தி விசாரிக்கிறாங்க இந்த வண்டி உங்களுக்கு தெரியுமா தெரியுமான்ற மாதிரி கேட்க அதுல ஒருத்தர் மட்டும் இது என்னுடைய வண்டி தான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சொட்ட மண்டை வந்து வண்டியை வாங்கிக்கிட்டு போனா வண்டியை ஓடிட்டு திரும்பி ஒரு வாரம் பொறுத்து என்கிட்ட வந்து விட்டு போனா அப்ப திடீர்னு ஒரு ரெண்டு நாளுக்கு பொறுத்து வந்து வண்டில அவனோட மாஸ்க் ஒன்னு விட்டுட்டு போயிட்டானா அதை எடுத்துட்டு போனான்ற மாதிரி சொல்ல ஹீரோ யோசிச்சு பார்க்கறாரு அந்த மாஸ்க் தானே இப்போ வந்த எல்லா டெட் பாடிஸ்லயும் இருந்தது அதை மேட்ச் பண்ணி பார்த்து அவன்தான் குற்றவாளின்ற மாதிரியும் ப்ரூஃப் பண்றாரு இப்ப அங்க இருக்கிற எல்லா லைசென்ஸையும் எடுத்து காமிக்க அதுல ஒரு லைசன்ஸ்ல இருக்கிற நபர் தான் அன்னைக்கு என்னோட வண்டியை வாங்கிட்டு போன நபருன்ற மாதிரியும் அந்த டிரைவர் கன்ஃபார்ம் பண்றாருங்க அதுல நம்ம கிச்சா இருக்காரு பாத்தீங்களா அவர் தான் அந்த சைக்கோன்ற மாதிரியும் கண்டுபிடிக்கிறாங்க அப்படி அவரு தாங்க ஒவ்வொரு பெண்ணுடைய உடம்பையும் அடக்கம் அப்புறம் அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த உடம்ப தோண்டி அங்க இருந்து நேரம் எங்கேயோ எடுத்துட்டு போறாரு அப்படி அந்த உடம்புகளை வச்சு அவர் என்ன பண்றாரு ஏது பண்றதுன்னா இப்போதைக்கு சொல்ல மாட்றாங்க இப்ப நம்ம கிச்சா எடுக்கிற இடத்தையும் இந்த போலீஸ்காரங்க கஷ்டப்பட்டு ட்ரேஸ் பண்றாங்க அப்படி ஒரு ஊருக்கு வெளிய ஒரு பயங்கரமான பங்களா இருக்குங்க அந்த பங்களாக்குள்ளதான் நம்ம கிச்சா இருக்காரு அங்கேயும் போயிட்டு அந்த அமரர் ஊதி இருக்கான்ற மாதிரி பார்க்க அந்த வண்டியையும் கண்டுபிடிக்கிறாங்க இப்ப அந்த கிச்சாவும் உள்ள நிறைய பெண்களுடைய டெட்பாடிஸை வச்சு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காருங்க இப்ப மெல்ல அந்த பங்களா வீட்டுக்கு பக்கத்துலயும் போறாங்க போனா கிச்சாவை புடிச்சிடலாம் நம்ம ஹீரோயின் பக்கத்துல இருக்க காண்ஸ்டபிள் கிட்டயும் கொஞ்சம் அமைதியா இருக்குன்னு சொல்ல தெரியாம அவரு வாக்கி டாக்கி ஆன் பண்ணேன் இப்போ உள்ள இருக்கிற கிச்சாவும் கொஞ்சம் உஷாராகுறாங்க இப்ப உள்ளயும் போயிட்டு இவங்க கிச்சாவை பிடிக்கலான்னு போக அங்க வந்து நம்ம ஹீரோயினையும் எப்படியோ நம்ம கிச்சா அடிச்சிட்டு அந்த இடத்துல இருந்து அவரு தப்பிச்சு ஓடுறாரு இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் வீட்ல இருக்கும்போதோ நம்ம குற்றவாளிய கண்டுபிடிக்கணும்னு சொல்லி சைடு குற்றவாளியை தான் கண்டுபிடிச்சிருக்கோம் மெயினா இன்னொருத்தன் இருக்கான் அதை விட்டுட்டோமேன்னு சொல்லி அவர் ஒரு பாக்ஸ வச்சு அதை முடிவு பண்றாரு இப்ப இந்த விஷயத்த சொல்றதுக்கும் அவரு வேகமா நம்ம ஹீரோயினை நோக்கியும் வராரு அப்பதான் இந்த கிச்சா அங்க இருந்து தப்பிச்சு போறதையும் நம்ம ஹீரோ பாக்குறாரு எப்படியும் நம்ம கிச்சாவை நம்ம ஹீரோ தடுத்து நிப்பாட்டலாம்னு பார்க்க நம்ம ஹீரோக்கு ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் பாத்தீங்களா அதுல இருந்து அவருக்கு அதிர்ச்சியான சில விஷயத்த பார்த்தாலோ கேள்விப்பட்டாலோ அங்கேயே உறைஞ்சு போய் அப்படியே கண்ணு தெரியாம நின்றுவாருங்க அப்படி கிச்சாவை ஸ்டாப் பண்ண போய் அவர் திடீர்னு உறைஞ்சு போய் நிக்கிறாரு அதுல நம்ம கிச்சாவும் அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறாருங்க இங்க கிச்சாவோட வீட்டுல இருந்தும் நிறைய பெண்களுடைய பிணத்தையும் அதெல்லாம் அலங்கரிச்சு அங்க இருக்கிறதையும் இந்த போலீஸ்காரங்க இன்ஸ்பெக்டர் பார்த்து அதையெல்லாம் பறிமுதல் பண்றாங்க இப்ப ரோட்ல உறைஞ்சு போய் நிக்கிற நம்ம ஹீரோ சிவாவையும் அங்க வந்து நம்ம கான்ஸ்டபிள் இருக்காங்க பாத்தீங்களா அவரு தாங்க தண்ணி எல்லாம் தெரிச்சு எப்படியோ காப்பாத்துறாரு இப்ப அந்த கிச்சாவை தப்பிக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ராத்திரியோட ராத்திரியா எல்லா இடத்துலயும் செக் போஸ்ட வச்சு பயங்க சோதிக்க வைக்கிறாங்க அப்பதான் ஒரு காலை பொழுதுல நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருதுங்க ஊருக்கு வெளியே இருக்கிற ஒரு பெட்டியில ஒரு தலை இருக்கிறதா சொல்றாங்க இவங்க இன்னும் வரைஞ்சு போறாங்க இப்ப அந்த தலையையும் பறிமுதல் பண்ணிட்டு நம்ம ஹீரோவையும் அந்த இடத்துல கூப்பிட்டு இது யாரோட தலை அப்படின்ற மாதிரி வரைய

ஷாப்புக்கு வராரு அப்பதான் இந்த எல்லாம் பண்றது அந்த கிச்சா மட்டும் இல்ல ரெண்டு பேரும் தான் பண்ணிருக்காங்க இதுக்கு பின்னணியில இன்னொருத்தனும் இருக்கான்ற மாதிரியும் சொல்றாரு அந்த நபர் ரொம்ப மோசமான நபரா இருக்காங்க இந்த கிச்சா எடுத்துட்டு வர பிணத்தை எல்லாமே அந்த நபர் ஏதோ மேக்கப் எல்லாம் போட்டு அலங்கரிக்கிறான் அப்படி கிச்சாவோட வீடு இருக்கு பாத்தீங்களா அந்த வீட்டுல அந்த மர்ம நபர் தான் ஒரு ராஜா மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கான் அப்படி ராத்திரி நிறைய பிணங்களோட அவன் படுத்துக்கிட்டோம் எல்லா பிணங்களும் பெண்களோட பிணங்கள் நிறைய பிணங்களோட சேர்ந்து பாட்டு கேட்டுக்கிட்டோம் ஒரு மர்மமான வாழ்க்கையா அவன் வாழ்றாங்க அப்படி எப்படி அவ அந்த பிணங்கள் கூட சேர்ந்துகிட்டு ஜாலியா இருக்கும் தான் அந்த இடத்துக்கு கிச்சாவை பிடிக்கிறதுக்காக இந்த போலீஸ்காரங்க வந்திருப்பாங்க கிச்சா தப்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த நபர் தான் அங்க தப்பிச்சிருப்பான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் கிச்சாவை பிடிக்க வந்திருப்பாருல அதான் அந்த நபர் அங்கிருந்து பார்த்திருப்பான் ஹீரோ பேரலைஸ்ட் ஆகி நிற்கும் நம்ம கிச்சாவை காப்பாத்தி அங்கிருந்து ஒரு அமரர் ஊர்தியில கிச்சாவை அந்த நபர் கூட்டிட்டு போறதா நம்ம ஹீரோ அங்க இந்துஜா கிட்ட சொல்றாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இந்த கேஸ்ல ரொம்ப தீவிரமா இறங்கி ஆராயிர மாதிரியும் ஒரு பிளாட்டை வந்து பாக்குற மாதிரியும் நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கிற மாதிரியும் சுடுகாட்டுகள்லாம் போற மாதிரியும் அண்ட் அட்லாஸ்ட் ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து ஏதோ ஒரு பிணத்தை வச்சு அங்க போலீஸ்காரங்களாம் வந்து அந்த பிணத்தோட உருவத்தை வரைகிற மாதிரியும் ஒரு காலை பொழுதுல மண்டையில ஒரு காயத்தோட நம்ம ஹீரோயின் இந்துஜாவையும் வந்து பாக்கிற மாதிரியும் என்ன காயன்ற மாதிரி சிவா கிட்ட கேட்க பைக்ல இருந்து விழுந்துட்டேன்ற மாதிரியும் ஒரு ஃபைல எடுத்து நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாரு கொலகாரம் யாருன்றதை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு நம்ம ஹீரோயினுக்கு தூக்கி மாறி போடுது பொறுமையா படிங்க நான் வெளியே வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு வெளியே போய் உக்காடுறாரு அப்பதான் அந்த இடத்துல கல்கி அப்படின்ற மாதிரி ஒரு பெண்மணியை காமிக்கிறாங்க அந்த கல்கி கி கி கணவர் இல்லைங்க அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் அவங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா வேலை பார்ப்பாங்க தன்னுடைய பொண்ணு தான் உலகம் அப்படின்ற மாதிரி நம்ம கல்கியும் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க நம்ம கல்கியோட பொண்ணுக்கு எப்படின்னா ஒரு பிளாட் வாங்கி அதுல குடியேறணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குங்க அப்படி அவங்க பொண்ணு ஆசைப்பட்ட மாதிரி அவங்க கொஞ்சம் கொஞ்சம் காசை சேர்த்து வச்சு அவங்க பொண்ணு பர்த்டே அன்னைக்கு ஒரு பிளாட்டையும் வாங்குறாங்க அவங்களுக்கு ஒரு கால் வருதுங்க அவங்க பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் சொல்றாங்க உடனே பக்கத்துல அவங்க வேலை பார்க்கற அதே ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலுக்கு தன்னோட பொண்ணை கூட்டிட்டு போக சொல்லி நம்ம கல்கியும் பதறி அடிச்சுக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க உள்ள அந்த ஹாஸ்பிட்டலுடைய ஓனர் அந்த டாக்டரே வந்து நம்ம நர்சரிய பொண்ணை நம்ம தான் காப்பாத்துறோம்னு சொல்லி எவ்வளவோ கஷ்டப்படுறாருங்க ஆனாலும் பொண்ணோட கண்டிஷன் கொஞ்சம் சீரியஸா இருக்கிறதுனால கல்கி கிட்டையும் வந்து கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கங்க பொண்ணு பிழைக்கிறது கஷ்டம்ன்ற மாதிரி சொல்றாரு ஆனாலும் கல்கி தன்னோட பொண்ணுக்கு ஒன்னும் ஆகாது அவளை எப்படின்னா காப்பாத்திடுவேன் சொல்லி அவங்க ஃப்ரெண்டு மணிமேகலையும் பொண்ணை பாத்துக்கோ நான் சர்ச்சை வரைக்கும் போயிட்டு ப்ரே பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லி சர்ச்சுக்கு போறாங்க ஆனா போறதுக்குள்ளயே அவங்களுக்கு ஒரு கால் வருதுங்க உங்க பொண்ணு செத்துட்டாங்கன்னு சொல்லி பொண்ணோட உடம்ப மாற்றுரிக்கு எடுத்துட்டு போறதா சொல்லியும் அந்த மணிமேகலை சொல்றாங்க இதுல நம்ம கல்கி மொத்தமா உடைஞ்சு போறாங்க அப்பதான் உங்க பொண்ணோட உடம்ப இந்த கிச்சா வந்து மார்ச்சுரிக்கு எடுத்துட்டு போற மாதிரியும் அங்க காட்டுறாங்க இப்ப நம்ம கல்கி ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வராங்க நேரம் மார்ச்சுரிக்கு போயிட்டு அங்க இருக்கிற தன்னோட பொண்ணுடைய உடம்பையும் பாக்குறாங்க அவங்களால நம்ப முடியலங்க அவங்க பொண்ணு இறந்துட்டாங்கன்னு சொல்லி திடீர்னு அவங்க பொண்ணு மூச்சு விடுறத கவனிக்கிறாங்க ஐயோ என்னோட பொண்ணுக்கு உயிர் இருக்கேன் இன்னும் என் பொண்ணு சாகலையே அதுக்குள்ள செத்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்களே

கிட்ட நிறைய கேள்வி கேக்குறாரு அப்பதாங்க அந்த மார்ச்சுரி திடீர்னு ஃபயர் பத்த ஆரம்பிக்குது அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல இப்போ கொஞ்சமா உயிர் வந்ததுன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அவங்க பொண்ணு சாகலன்னு சொல்லிருப்பாங்கல்ல அதுல உண்மையாலே அவங்க பொண்ணு இப்போ எரிஞ்சு செத்து போறாங்க இதுல அவங்க முற்றிலுமா உடஞ்சி போறாங்க இதுல அவங்க வாழ்க்கையையே முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம கல்கி ஒரு மொட்டை மாடியில இருந்து கீழே விழுந்து இறந்து போறாங்க அப்படிப்பட்ட கல்கி தான் இப்போ இந்த தொடர் கொலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் நம்ம ஹீரோ இப்போ இந்துஜா கிட்ட சொல்றாரு கல்கி செத்ததுக்கு அப்புறம் எப்படி அவங்களால தொடர் பண்ண முடியும் என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்க கல்கி மேல இருந்து கீழ குதிச்சாங்கன்ற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன் ஆனா அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆனாங்கன்றது ஒரு கேள்விக்குறி தான் மேபி அவங்க பொழைச்சிருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரியான தொடர் கொலைகளை அவங்க பண்ணிருக்கலாம்ன்ற மாதிரியும் சொல்றாரு இப்ப இந்த கல்கியோட போட்டோவையும் இந்த இந்துஜா எல்லா போலீஸ்காரங்களுக்கும் அனுப்பி இந்த கல்கிய எங்க பார்த்தாலும் பிடிங்கன்ற மாதிரியும் சொல்ல இப்ப இந்த விஷயம் எல்லாத்தையும் இந்த கான்ஸ்டபிளும் கேள்விப்படுறாருங்க அப்போதான் இந்த கான்ஸ்டபிள் அய்யோ கல்கிய பிடிக்க போறாங்களா ஏன் குழந்தையாச்சு அவ அப்படின்ற மாதிரியும் பயப்படுறாரு அப்பதாங்க இதுக்கு பின்னாடி இருக்க

இருப்பாரா அந்த ஹாஸ்பிட்டல் ஓனரோட பையன் செத்து போன பிணங்களோட உல்லாசமா இருப்பானாம் அது அவனுக்கு ஒரு நோயாவே இருக்குமா அந்த நோய் இருக்கிறவங்க அப்படிதான் இருப்பாங்கன்ற மாதிரியோ சொல்லப்படுது அந்த பையன் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த கிச்சாவோ செத்து போன நிறைய பெண்களோட பிணத்துக்கு கூட உல்லாசமா இருந்திருக்காருங்க இந்த பழக்கம் நம்ம கிச்சாவுக்கு நைன்டிஸ்ல இருக்கிற ஒரு பெரிய நடிகை இது மாதிரி இறந்து போய் அங்க வந்தாங்களா சோ அவங்களோட உடம்புக்கு கூட உல்லாசமா இருந்ததுல இருந்து இந்த பழக்கம் இருக்கிறதா அங்க சொல்றாரு அப்படி ஒரு தான் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினோட பொண்ணுமே ஆக்சிடென்ட் ஆகி அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க அப்படி அவங்க ஒரு கடத்துல உயிர் போயிடுச்சுன்னு சொல்லிதான் மாச்சுரிக்கு தூக்கிட்டு வந்திருப்பாங்க அப்பதான் நம்ம கிச்சாவும் புதுசா ஒரு பொண்ணுடைய பாடி வந்திருக்குன்ற மாதிரி அந்த ஹாஸ்பிட்டல் ஓனரோட பையன் கிட்ட சொல்ல அவர் அந்த இடத்துல வந்து அந்த செத்து போன பாடின்னு சொல்லி சின்ன பொண்ணு கூட பார்க்காம நம்ம ஹீரோயின் கல்கியோட பொண்ணு கூட அவர் கொஞ்சம் அப்படி இருக்க வர அப்ப திடீர்னு அந்த பொண்ணுக்கு உயிர் வந்திருக்குங்க உண்மையாலே அந்த பொண்ணுக்கு உயிர் தான் வந்திருக்கு போல கல்கி சொல்ற மாதிரி இதுல இவங்க எல்லாரும் பயந்துருக்காங்க முக்கியமா அந்த டாக்டரும் பயந்துருக்காரு இப்ப இந்த பொண்ணுக்கு மட்டும் உயிர் வந்துருச்சுன்னா நம்மளோட பையன் நம்மள இப்படி கற்பழிச்சிருக்கான் செத்து போன பிணத்துக்குள்ள நம்ம பையன் ஒன்னா இருக்கான்ற விஷயம் உலகம் ஃபுல்லா தெரிஞ்சிடுமே நம்ம பையன் மாட்டிப்பானேன்ற மாதிரியும் அந்த டாக்டர் பயந்துருக்காரு ஒரு கடத்துல இன்ஸ்பெக்டர் ராஜேந்திரன் நம்ம கல்கி கொடுத்த கம்ப்ளைண்டின் படி அந்த இடத்துக்கு விசாரிக்க வரப்போ அவர்கிட்டயே இந்த உண்மையெல்லாம் சொல்லி உங்ககிட்ட எவ்வளவு வேணா காசு கொடுக்குறேன் இதை நம்மக்குள்ளேயே முடிச்சுக்கலான்ற மாதிரியும் கேட்டிருப்பாரு அதன்படி இன்ஸ்பெக்டர் ராஜேந்திரனும் சரி நமக்குள்ளேயே முடிச்சுக்கலாம் அந்த மாத்திரியை மொத்தமா கொளுத்தி விட்டுருங்க அப்படின்னு அங்க உயிருக்கு போராடி இருக்கிற நம்ம கல்கியோட பொண்ணை அந்த மார்ச்சரிய கொளுத்தி விட்டு எல்லா தடையத்தையும் அழிச்சிருப்பாங்க இதெல்லாம் நம்ம கல்கி தெரிஞ்சுக்கிட்டுதான் அங்க இந்த கான்ஸ்டபிள் கிட்ட சொல்ல அதுல நம்ம கான்ஸ்டபிள் நம்ம கல்கி கூட இருக்காங்க அப்படி இவங்க எல்லாரையும் பழி வாங்கணும் இவங்க நினைக்கிறாங்க அப்படி ரகசியமா இவங்கள ஒரு சைக்கோ மாதிரி இவங்க கன்வே பண்ணிக்கிட்டு முதல்ல அந்த ஹாஸ்பிட்டலோட ஓனரை கொள்றாங்க அதுக்கப்புறம் ஓனரோட பையனும் சொல்லி படிப்படியா கொல்றாங்க உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம் அப்ப முன்ன சீன்ல நம்ம ஹீரோ ஒரு பையன் தான் இந்த கிச்சா கூட இருந்துகிட்டு கொள்ற மாதிரி சொன்னாரேன்ற மாதிரி அது அவரோட கெஸ்ஸிங் தாங்க ஆனா உண்மையாலே கொள்ற பண்றது நம்ம கல்கி தான் அப்படி கல்கிக்கு உதவி பண்ணது இந்த கான்ஸ்டபிள் தான் அந்த கிச்சாவை கூட ஒரு வண்டியில வந்து காப்பாத்தினது இந்த கான்ஸ்டபிள தாங்க இருக்கும் அப்படி காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டு அந்த கிச்சாவையும் கொண்டிருப்பாங்க அப்படிதான் நம்ம கிச்சாவோட முகத்தையும் நம்ம ஹீரோ வரைஞ்சிருப்பாரு அந்த இன்ஸ்பெக்டர் ராஜேந்திரன் காணாம போயிருப்பாருல அவரையும் பழி வாங்கணும்னு தான் நம்ம ஹீரோயின் தான் கடத்தி இப்போ அவங்க இடத்துல வச்சிருப்பாங்க இதை எல்லாமே அங்க காட்டுறாங்க இப்ப நிகழ்காலத்துக்கு கதை வருதுங்க நம்ம இந்துஜாவை காமிக்கிறாங்க அவங்க கல்கி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு அவங்கள பிடிக்கவும் போக அந்த இடத்துலயே ஒரு பிணம் கிடைக்குதுங்க

உதவணும்னு நினைப்பாரு அப்ப அந்த இடத்துல இன்ஸ்பெக்டர் ராஜேந்திரனுக்கு உதவத்துக்கு அந்த டாக்டரோட பையனும் வர அவங்க ரெண்டு பேரும் கூடயும் சிவாவும் கல்கியும் சண்டை போட அந்த சம்பவத்துல கல்கி ஒரு இடத்துல போயிட்டு சொர்விக்கிறாங்க நம்ம சிவா மட்டும் இப்ப தனியால சண்டை போட்டு அந்த டாக்டரோட பையனையும் இந்த இன்ஸ்பெக்டரையும் நம்ம சிவா தான் கல்கிக்காக சாவடிக்கிறாரு அண்ட் ஒரு கடத்துல நம்ம கல்கி இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுமே அந்த சம்பவத்தை சம்பவத்தப்போ இறந்து போயிட்ட மாதிரி காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம சிவா இது எல்லாத்துக்கும் காரணம் கல்கி தான் சொல்லிட்டு ஒரு பைல ரெடி பண்ணிட்டு வந்து இந்த கல்கி இன்னும் சாகல அவங்கள உயிரோட தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டோம் கல்கியோட பிணத்தை நம்ம சிவாவே டிஸ்போஸ் பண்ணிட்டு அதாவது நம்ம சிவாவோட மனைவி இறந்துருப்பாங்கல்ல அவங்க பிணத்து பக்கத்திலேயே கல்கியோட பிணத்தை புதைச்சிருப்பாரு அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் அவர் மண்டையில காயத்தோட சண்டை போட்டதுனால அந்த காயம் ஏற்பட்டிருக்காங்க ஸோ அந்த காயத்தோட சிவாவும் அந்த ரிப்போர்ட்டை எடுத்துட்டு வந்து ஹீரோயின் கிட்ட கொடுத்துருப்பாரு இப்போ கல்கி கீ பண்ண எல்லாரையுமே நம்ம சிவா கல்கி கூட சேர்ந்து பழி வாங்கின மாதிரியும் அவங்க எல்லாருமே செத்து போன மாதிரியும் ஆனா போலீஸ பொறுத்த வரைக்கும் அந்த கல்கி இன்னும் உயிரோட தான் இருக்காங்க இந்த இன்ஸ்பெக்டர் ராஜேந்திரன் இன்னும் இன்னும் காணாம தான் போயிருக்காருன்ற மாதிரி தேடிக்கிட்டே இருக்கிற மாதிரியும் நம்ம சிவா எவ்வளவு ட்விஸ்ட் பண்ணிருப்பாரு சரி ஓகேங்க நம்ம சிவா தான் போலீஸோட ஆளாச்சு எதுக்காக ஒரு சாதாரண எமோஷனல் ஸ்டோரிய கேட்டதுக்கு அப்புறம் இப்படி மாறணுன்ற மாதிரி நீங்க யோசிக்கலாம் ஆனா அதுக்கும் ஒரு காரணம் இருக்குங்க நம்ம ஹீரோக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் இல்ல அவரோட கார் ஆக்சிடென்ட் அது எப்படி தெரியுமா ஆயிருக்கும் நம்ம கல்கியோட பொண்ணு மேல அங்க கார்ல மோத போகும் போது தாங்க ஆயிருக்கும் ஆமாங்க ஒரு ரோடு ஆக்சிடென்ட்ல தெரியாம கல்கியோட பொண்ணு குறுக்கால வந்திருப்பாங்க அவங்க மேல மோத கூடாதுன்னு சொல்லிட்டு சிவா ஒரு இடத்துல போய் அவரோட காரை மோதிருப்பாரு அதுல அவங்க மனைவி சம்பவ இடத்துலயே செத்துருப்பாங்க அப்புறம் பின்னாடி வந்த வண்டி இடிச்சு அங்க கல்கியோட பொண்ணும் செத்துருப்பாங்க அதுக்கப்புறம் கல்கியோட பொண்ணோட உடம்பையும் இறந்து போன சிவாவோட மனைவியோட உடம்பையும் அந்த மார்ச்சுரிக்கு எடுத்துட்டு போயிருப்பாங்க நம்ம கிச்சா கூட மார்ச்சுரியில ஒரு உடம்ப பாத்துட்டு அந்த டாக்டரோட பையனை புதுசா ஒரு உடம்பு வந்திருக்குன்னு கூப்பிட்டுருப்பாரு அது நம்ம ஹீரோவோட மனைவியோட உடம்ப பார்த்துதாங்க கூப்பிட்டுருப்பாரு சோ இப்படி ஒரு வெஞ்சன்ஸ் நம்ம ஹீரோக்கும் இருக்கிறதுனால தான் அவரும் நம்ம கல்கி பண்ண கொலைகளுக்கு சப்போர்ட் பண்ணி கடைசியா அந்த இன்ஸ்பெக்டரையும் அந்த டாக்டரோட பையனையும் கொல்றதுக்கு இவர் உதவி பண்ணிருக்காரு சோ ஆக மாட்டத்துல உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி சொல்லணும்னா கல்கி தான் இந்த எல்லா கொலைகளும் பண்ணிருக்காங்க அதாவது முதல்ல அந்த மெயின் டாக்டரையும் ரெண்டாவது அந்த கிச்சாவையும் அதுக்கப்புறம் மீதி இருக்கிற ரெண்டு கொலைகளை கல்கியும் நம்ம ஹீரோ சிவாவும் சேர்ந்து பண்ணிருக்காங்க ஆனா போலீஸ பொறுத்த வரைக்கும் இந்த கொலைகளை பண்ணது கல்கி தான் ஏன்னா சிவா அப்படிதான் ஃபிரேம் பண்ணிருப்பாரு சிவா கல்கியை பிரேம் பண்ணதுக்கான காரணம் இவங்களுக்கு நடந்த சண்டையில கல்கி செத்து இருப்பாங்க அதாவது அந்த இன்ஸ்பெக்டர் அடிச்சு கல்கி இறந்துருப்பாங்க அதனால தான் ஸோ செத்து போனவங்கள பிடிக்க முடியாதில்ல அவங்க செத்து போனாங்கன்னு சொல்லியும் போலீஸுக்கு தெரியாது ஸோ இதுதான் கொஞ்சம் குழம்புனாலும் இந்த படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க ஸோ ரொம்ப தெளிவாக பார்த்தா தான் இந்த கதை நல்லா புரியும் அதை பார்த்துக்கிட்டு தெளிவாக இந்த கதையை பாருங்க அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு என் ஃப்ளிம் பைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஸோ மச்